ஸ்ரீ குருப்பியூ நமகா ஸ்ரீ மாத்ரே அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் சத்தியசீலன் அஸ்ட்ரோலஜர் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் நாம் இன்றைக்கி நம்மளுடைய யூடியூப் சேனலில் அதாவது நிறைய பேர் என்கிட்ட கேட்ட ஒரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா பொதுவா பாசிட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் அப்படின்னாலே நேர்மறை என்று பொருள் பொதுவா நேர்மறையான ஆற்றல்கள் ஒரு வீட்டில் தங்கி இருக்கணும் அப்படின்றது எல்லோருக்குமே வந்து விருப்பமான ஒன்று நேர்மறை ஆற்றல்கள் தங்கியிருந்தால் அந்த வீடு எப்படி இருக்கும்னா பொதுவாக நேர்மறை ஆற்றல் எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டில் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் அந்த வீட்டில் உள்ள உள்ளவர்களுடைய எண்ணங்கள் என்றைக்குமே தெளிவாக இருக்கும் என்ன நினைக்கிறோமோ அதை அடையக்கூடிய தன்மையை அது வெளிப்படுத்தும் அதிலும் குறிப்பாக இறை வழிபாடு அப்படின்ற விஷயத்தில் நம்ம என்ன சங்கல்பம் செய்தாலும் அது நூறு சதவீத வெற்றியை கொடுப்பது மட்டும்தான் இந்த நேர்மறை ஆற்றலுடைய ஒரு தனித்துவமான பகுதி அப்போ மனிதர்கள் இங்கே என்ன பண்றாங்க அப்படினா நேர்மறை ஆற்றல் அப்படினா பூஜை புனஸ்காரங்கள் பூஜை அறை வாயிலாக நாம் உருவாக்கிக் கொள்ளலாம் என்ற ஒரு நிலைப்பாடும் அதே சமயத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில பொருட்களை பயன்படுத்துவதாலும் ஒரு சில வேர்கள் ஒரு சில மூலிகைகளை பயன்படுத்துவதால் நேர்மறை ஆற்றல்கள் வந்துவிடும் என்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கிறது ஆனால் அதற்கு மெயினான காரணம் அப்படின்றது கிட்டத்தட்ட பிரபஞ்சத்தின் வாயிலாக ஒரு ஐந்து கருத்துக்கள் இருக்கிறது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஐந்து விஷயமும் யாருடைய வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டில் கண்டிப்பாக இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் இது போன்ற அமைப்புகள் இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பலன்கள் என்ன செய்தாலும் நடக்கவில்லையே முக்கியமாக பணவரவு இல்லையே கணவன் மனைவியிடத்தில் ஒரு அன்யூன்யம் ஏற்படாமல் இருக்கிறதே என்ற கவலை நிச்சயமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதில் முதல் விஷயம் அதாவது நம்மளுடைய வீட்டினுடைய நேர்மறை ஆற்றலுடைய வெளிப்பாடே சுவர் தான் அப்போ எந்த சுவரும் பார்த்தீங்கன்னா விரிசல்கள் விட்டு இருப்பது கூடாது அதே போல் சுவர்களில் வந்து வண்ணங்கள் குறைந்து சுவர்களில் உள்ள பெயிண்ட் வந்து அதாவது உறிஞ்சிருக்கிற மாதிரி ஒரு சூழல்கள் ஏற்படுவது மிக தவறான ஒன்று அதே போல் சுவர்களில் கிருக்கல்கள் இருந்தாலும் அந்த வீடு நேர்மறை சக்தியை உள்வாங்கி வைக்கக்கூடிய தன்மையை அது தடுக்கிறது எப்படி ஒரு சுவருக்கு இவ்வளோ வலிமை இருக்குன்னா அதாவது நம்மளுடைய உடல் தான் சுவர் அப்போது நம்மளுடைய உடல் சுத்தமில்லாமல் இருந்து நான் வந்து நிறைய பூஜை பண்ணிவிட்டேன் ஆனால் உடல் நேர்மறையாக இருக்குன்னா நம்மளால் ஏற்றுக்க முடியுமா முடியாது இல்லையா அதே போல் தாங்க நம்ம போலதாங்க சுவருக்கு தான் முதல் தரமான முக்கியத்துவம் நேர்மறை ஆற்றலுக்கு இருக்கிறது அதனால தான் வருடத்திற்கு ஒரு முறை வர்ணம் பூச வேண்டும் வருடத்திற்கு ஒரு முறை போகி கொண்டாட வேண்டும் வருடத்திற்கு ஒரு முறை வர்ணம் பூசினால் தான் நல்லா இருக்குன்னு பொங்கல் பண்டிகை இது எல்லாமே நேர்மறை ஆற்றல் பெறுகிறதுக்கு தான் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க நாம் யாரும் கேட்பதில்லை அந்த காலத்தில் நம்மளுடைய அம்மா சாணம் போட்டு மெழுகி சுவர் என்றைக்குமே சிறப்பாக இருக்கும் சிறப்பு வாழ்ந்தார்கள் ஆக ஒரு சுவர் வந்து சுத்தம் இல்லை அப்படின்னா நிச்சயமாக அந்த வீட்டில் தெய்வ வழிபாட்டால் பலன் இல்லை இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வீடுகளில் வந்து வெளிச்சம் குறைந்து இருக்கக்கூடாது நான் நிறைய வீடுகளை பார்த்துருக்கேன் பெரிய பெரிய மாடி வீடுகள் கட்டிடுவாங்க ஆனால் பணப்பற்றாக்குறை அதிகமாக ஏற்பட்டுவிடும் அப்போது அவங்க வீட்டில் ஒரு பல்ப் சரி பண்ணுறதுக்கு கூட வந்து நிறைய கஷ்டப்படுவாங்க அப்போது பல்ப் வந்து உடைந்து தொங்குவதோ அல்லது வந்து ஒயர் கனெக்ஷன் வந்து வெளியில் வரதோ அல்லது சரி பண்ண முடியாத ஒரே ஒயர் கனெக்ஷன் அப்படியே தொங்கின்னு இது எல்லாமே உங்கள் வீட்டில் எதிர்மறை இருக்கின்றது என்பதை அது வெளிப்படுத்துகிறது அப்போது இது வந்து சூரியன் கே யாருடைய ஜாதகத்தில் இணைந்திருக்கிறதோ அவருடைய வீடு வந்து வெளிச்சத்தினுடைய தன்மை வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் அதாவது ஏற்பட்டால் என்ன வந்து வெளிச்சம் குறைவாக இருக்கிறதோ பல்புகள் மின் விளக்குகள் வந்து சரி செய்யப்படாமல் இருக்கிறதோ அந்த வீட்டினுடைய தலைவன் அந்த வீட்டுக்கு எதிராக செயல்பட்டு வீட்டை விட்டு வெளியே இருப்பார் என்பது இரண்டாவது உண்மை மூன்றாவது விஷயம் என்ன தலைவாசல் இப்போ இந்த தலைவாசல் தாழ்பால்கள் அறைகளுடைய தாழ்பால்கள் அதிலும் குறிப்பாக மனைவி தாழ் பாலும் தலைவாசலுடைய தாழ்பாலும் சரியாக வேலை செய்யவில்லை என்றால் அந்த வீட்டில் நேர்மறையான ஆற்றல்கள் செயல்படவில்லை என்ற அர்த்தம் ஆக அந்த விஷயமே நமக்கு அதிகப்படியான எதிர்மறையை வெளிப்படுத்துகிறது இந்த இடத்துல தாழ்பால்கள் என்பது கேதுவினுடைய அம்சம் அப்ப தாழ்பால்கள் சரியாக வேலை செய்யவில்லை என்றால் கணவன் மனைவியுடைய நெருக்கம் எங்கு தவறாக இருக்கிறது கணவன் மனைவியிடத்தில் பேச்சுவார்த்தையே குறைவாக இருக்கிறது அப்படின்றத நம்ம ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கலாம் அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இது நாம் பண்ணுற இயற்கையான ஒரு விஷயம் அதாவது ஒருத்தர் வந்து முழுமையாகவே கர்ம பலனை அதிகமாக சுமந்து வந்திருக்காரு அவருக்கு வாழ்க்கையில் எந்த விமோச்சனும் இல்லாத ஒரு நிலையில் இருக்காரு வாழ்க்கை முழுக்க கடன் தொழில் எதுலையுமே ஈடுபடாமல் இருக்கார்னா அவர்கிட்ட முக்கியமான ஒரு செயல்பாடாக இருக்கும் அதுதான் படுக்கையில் அமர்ந்து சாப்பிடும் பழக்கம் அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்கள் வாரிசுகளாக இருக்கட்டும் கணவர் இருக்கட்டும் யாராக இருந்தாலும் கட்டில் மீதோ அல்லது வந்து நிறைய பேர் வந்து எந்த இடத்துல படுத்து உறங்கக்கூடிய படுக்கையறை மீதோ ஒரு சிலர் டிவி வச்சிருப்பாங்க ஏற்படுத்துவாங்க கட்டில் மீது மீது அமர்ந்து கொண்டு சாப்பிடும் பழக்கம் உடையவரால் நிச்சயமா வாழ்க்கையில் ஒருபொழுதும் வளர முடியாது அவர்தான் எதிர்மறையான எண்ணத்தினுடைய வெளிப்பாட்டினை வச்சுக்கலாம் இவருடைய செயல்பாடு எப்படி இருக்கும்னா நல்ல தொழில் அமையாது கடன் பல மடங்கு பெருகும் ஆடம்பர நிறைய செலவு செய்யக்கூடிய தன்மை உடையவராக இருப்பார் நிறைய யார் கட்டில் மீது அமர்ந்து சாப்பிடுகிறாரோ அவருடைய வாழ்க்கையில் நிறைய தோல்விகளும் பிரச்சனைகளும் தான் ஏற்படும் இது எல்லாமே ஒரு கேட்கலாம் இந்த ஐந்து காரணம் வந்து இருப்பவர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்றத நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயத்திலிருந்து நிச்சயமாக மாறுதல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை ஏன்னா இது முழு முழுவதும் நவ கிரகங்களுடைய காரகங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் அப்போ வாழ்க்கையில் இறை வழிபாடு நம்ம செய்கிறதுக்கு முன்னால இறை வழிபாட்டிற்கு எதையெல்லாம் தடையாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டாலே வாழ்க்கையில் மென்மேலும் 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 நல்ல வளர்ச்சியை அடையலாம் ஆக இறை வழிபாடு நமக்கு நிச்சயம் பலன் கொடுக்கும் ஆனால் அந்த இறை வழிபாட்டுக்கு தடையாக இருக்கக்கூடிய பிரபஞ்ச காரணிகளை மனிதர்கள் சரி செய்ய ஆரம்பித்து விட்டாலே முக்கால்வாசி நல்ல பலன்களை நிச்சயமாக நாம் அனுபவிக்கலாம் என்று கூறி மேலும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வெற்றி முருகா நன்றி வணக்கம்